குட் மார்னிங், ரெடி ஆயிடலாம் வாங்க. வெல்கம் பேக் ஜி ஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல், அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு, இன்றைக்கி வந்து 8:30. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்துருக்கேன். எங்கடா அப்படின்னா பரோட்டா கார்னருக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே போயிருக்காரு டீ வாங்குறதுக்காக. ஸோ நம்ம வந்து அப்படியே வண்டியிலே உட்காந்துருக்கோம். என்னடா இன்றைக்கும் அண்ணன் கூட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒர்க்கை முடிக்கணும். என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து டீயை வாங்குகிறோம். ராஜா ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா போய் கூப்பிட்றோம். அங்கேருந்து ராஜா ப்ரோவை கூப்பிட்டுட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு விட்ட வண்டி என்னாச்சு, வேலை நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி முதலாளி பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு என்ன நடக்குது என்ன இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உடனடியாக அந்த பக்கம் போய் ஆகணும். வண்டியில் சுத்தமாக பெட்ரோலும் இல்லை, அதையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ லெட்ஸ் சீ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. ஹேஸ் டெலிவரி பாய், சவாரி மேன், டாக்ஸி மேன், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளோட லைஃப் எப்படி போகுது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெகுலராக அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் நம்மளது அதுதான் கான்செப்டே, ருட்டீன் டே இன் மை லைஃப். இதுதான் நம்மளது ரெகுலராக சவுதி அரேபியாவில் ஒரு இதாக கான்செப்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெஃபேம். சரி ஓகேவா? அண்ணன் உள்ள பேருக்காரு டீ வாங்கிட்டு வந்துட்டோம். வந்தோடனே நேராக ராஜா ப்ரோ கூட்டிட்டு நம்ம கிளம்பலாம் ஜெஃபேம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து இறக்கி விட்டாச்சு ராஜா ப்ரோவை. ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் எங்கடா அப்படின்னா தஸ்லியா. ஸோ வண்டி விட்டோம், ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு எந்த அப்டேட்டுமே தெரியாது. ஸோ அதனால் முதலாளி போய் ஒரு அடி செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கோம் அந்த செக் பண்ணுறதுக்கு. ஸோ கடையிலே ஒரே ஒரு டீ வாங்கிட்டோம், அப்புறம் முட்டை புரோட்டா அதுமேலே அப்படியே ஒன்று வாங்கி வண்டியிலே சாப்பிட்டாச்சு. கடைசியில் நமக்கு வாங்கிட்டோம், ராஜா ப்ரோவுக்கு மறந்தே போயிட்டேங்க, வாங்கவே இல்லை. நான் வண்டியிலே இருந்துட்டேன்னா அண்ணன் தான் போய் வாங்கிட்டு வந்தார், மறந்தே போயிட்டேன். எனவே சரி வாங்க, அவர்கிட்ட சொல்லியாச்சு, இப்போ நம்ம சர்சன்னு கிளம்புவோம். ஓகே ஜெய் ஃபேம்ஸ், பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இங்கே ஹோட்டலுக்கு போயிருக்க ஒரு டீ மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டா பரோட்டா, அதாவது முட்டை பரோட்டா சாப்பிட்ட மாதிரி இல்லை, பாதி பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டோம். ஸோ அதனால் சைட்டில் அப்படியே ஒரு வெயிட்டிங் போட்டிருக்கோம். ஸோ அண்ணா வந்துருச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு கிளம்புவோம். நம்மளுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ பெருசாக்கி காட்டுறேன். ஸோ 15 கிலோமீட்டர் என்ன இருக்கும், 16 நிமிஷத்தில் போயிடலாம், ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ எஸ் அண்ணன் டீ வாங்கிட்டு வந்துருச்சு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்க வேண்டிய. வாங்கோ டீயை 50-50 குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓகே ஜி ஃபேம், ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம வண்டி இங்கே தான் நிப்பாட்டிட்டு போயிருந்தோம் நேபம் இருக்கா. ஸோ இப்போ நம்ம வண்டி இங்கே இல்லை. ஆனால் மெக்கானிக் எங்கேயோ தோக்காதுருக்கா, வெளியே தான் இருக்கான். இது என்ன போய் பார்ப்போம் வண்டி. கைஸ் நம்மளது உள்ளே போயிடுச்சு ஸ்டேரிங், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். புது எல்லாம் புது மாடல் தான் அங்கே பேர், எல்லாம் ஹெவல்ஸு, எல்லாம் முடிஞ்ச மாடலோ இல்லை வெண்டேஜ் மாடலோ அப்படி இப்படின்னு நினச்சா கூட கிடையாது. இது ரெடி ஆயிடுச்சு, இந்த பின்ரே ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதை தள்ளிட்டாங்க எந்தாண்ட நடக்குதா போட்டு தாக்கு. நம்ம வண்டி வேலை கைஸ் நடந்துட்டு இருக்கு. இதுவும் பாருங்க பின்ரே, எல்லாமே இன்ஜின் சேஞ்ச் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. ஓ கலெக்ட் இருக்காங்க, ஆமா எஸ். ஸோ நம்ம வண்டி எந்த அளவுக்கு வேலை நடக்குதுன்னு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க ஜெய்ஃபேமே. வண்டி தான் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளேட் அழிக்கிறதுக்காக போயிருக்கான். ஸோ ஏன்னா இன்ஜின் நம்பர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அழிச்சிட்டு ப்ராப்பர் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜினை கழட்டிட்டு மாட்டிடுவாங்களாம். அன்றைக்குமா நாளைக்கு இல்லை நாலரைக்கெலாம் கழட்டி, இன்றைக்கி இல்லை நாளைக்கெலாம் கழட்டிடுவாங்களாம், மாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஃபுல்லாக ஓட விட்டு ஓட விட்டு ஓட விட்டு இன்ஜின் நல்லா ஃபிக்ஸ் ஆன உடனே ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாஸ்க்கு நம்ம கொண்டு போகணும், ஃபாஸ்க்கு கொண்டு போகணும். அது ஃபாஸ்ட்னா அதாவது எஃப்சிக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு துற வண்டி திறக்குதா பாரு. இது உள்ளே கொண்டு வந்துருப்போம் இந்த வண்டியை, அதுதான் எனக்கு ஒன்றும் வேற எங்கே இந்த இங்கே பேர் கேட்டு திறந்து தான் உள்ளே வராங்க. நம்ம அதான் முழிக்கிறேன், நான் அதான் முழித்தேன். இந்த இடத்துல கஷ்டமாச்சு, எப்படி வரானுங்க? இல்லை இல்லை வளைக்கிறது கஷ்டம் இல்லை, அதை கொஞ்சம் தள்ளி விட்டா வந்துடும். பட் இருந்தாலும் கேட் இங்கேருந்து ஆக்சுவலாக இவங்க வச்சுருக்காங்க ஜெய்ஃபேமே. ஆமாம், புது வண்டி மாரி இருக்குது. இங்கே பாருங்கள் கம்பெனி ஸ்டிக்கர் கூட மேலேருந்து எடுக்கலை, அதுக்குள்ளே எல்லாம் ஆப் அடித்து நிற்குது, பிரச்சனை இல்லை. ஸோ சூப்பருங்க, என் வண்டிக்கு இன்ஜின் நிறையா இருக்குது இவங்கள்ட்ட. ஸோ இவங்கள்ட்ட நான் கேட்டேன், வந்து வெறும் மொத்தத்துக்கே 2000 கூட எடுத்துன்னு போங்கிறாங்க. மொத்தம் இன்ஜினே வெறும் 500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. 2024 இந்த வருஷத்து மாடல் வண்டி வாங்கி 500 கிலோமீட்டர் தான் போய் குத்தி காலி பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே ஸ்கிராப்பில் போட்டு போயிட்டாங்க. இங்கெல்லாம் அப்புறம் வண்டியோட மரியாதை என்ன இருக்குன்றது உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மரியாதையாக கார் இன் சவுதி அரேபியா. வாங்க போகலாம் இப்போ நம்ம. ஸோ மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல், ஈரல் கிரேவி, ஒரு முட்டை, அப்புறம் குபூஸ், இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு. ஓகேவா? அழகாக எடுத்து அப்படிக்கா அந்த ஈரலில் ஒரு பெரட்டு பெரட்டி இதை எடுத்து சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே, அடா டா 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 டா.
ஒரு பியர் சாப்பிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணணும் போல இருக்கு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜிஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி ஒரு குட்டி தூக்கம், ஒரு ஹாஃப் அன் அவர் தூக்கம் தான் போட்டோம். அதுக்கப்புறம் கால் மேலே கால் வந்து கொஞ்சம் நம்ம எந்திரிச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய சவாரி மாதிரி சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லிக்கலாம், இப்போ இல்லை ஃபியூச்சரில் அது வந்து ரெண்டு மூணு நாளாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சாச்சு, நேராக வந்து பார்த்திங்கன்னா பத்தா பக்கம் போகிறோம். ஸோ நம்ம துருக்கி ஜாம் வாங்கியிருந்தோம்ல, நமக்காக இல்லை, அவங்க நான் சொல்லியிருந்தேன் டெலிவரி கொடுங்கப்பா அப்படின்னு. அல்கர்ஜிக்கு எனக்கு டெலிவரி கொடுத்தாங்க, நான் ஒர்க்காக போயிட்டு வந்தோம் பாருங்கள் அவுட்டில். ஸோ அவங்களுக்கு ஒரு அஞ்சு டெலிவரி எனக்கு இருக்குது, அதில் எத்தனை டெலிவரி நம்மளால் முடியும் தெரியல. ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன், மீதி மூணு இன்னும் டெலிவரி இருக்குது. பட் பொருள் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் நேராக போயிட்டு முதல்ல பொருள் வாங்கிட்டு அப்படியே ராஜா ப்ரோவை கூட்டிட்டு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த அஞ்சு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த அஞ்சுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு ₹150 இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சிடலாம். ஸோ ஒரு டெலிவரிக்கு எனக்கு ₹30 கொடுக்குறேன்னாங்க. இது ரெகுலராக கிடையாது, எப்பயாவது ஒருத்தரோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஆல்கர்ஜுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க கொடு கொடுன்னு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஜிஃபன். ஸோ ஃபுட்டு டெலிவரியை விட கொஞ்சம் பொறுமையாக பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்ணும்போது வண்டியோட தேய்மானமும் மிச்சம், பெட்ரோலும் மிச்சம், பெட்ரோல் மிச்சம் அப்படிங்கக்குள்ளே நம்மளுக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் ஆகும்ல. அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் நிறையா மாற்றிருக்கேன். கொஞ்ச நாளாகவே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஃபுட்டு டெலிவரிக்கும் ஏன் போக மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் காரணம், கொஞ்சம் பிளானை மாற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து ஒரு கம்பெனியில் அதாவது ஒரு இந்த மந்த்லி 4200 4500 வரைக்கும் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்குது ரெகுலர், அதாவது ஃபிக்ஸராக அவங்க கொடுக்குற எவ்வளோ டெலிவரி கொடுக்குறாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும். ஸோ அது ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புல, கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் வெளியூரில் இருக்கான், இப்போ வந்துடுவான், வந்தோடனே இது பண்ணணும். ஸோ அது வரைக்கும் எதுக்கு நம்ம பைசாவை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பிளான் பண்ணிட்டுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, லட்சி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ வாங்க இப்போதைக்கு முதல்ல நம்ம கிளம்புவோம், பத்தா போயிட்டு நம்ம பொருளை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரலாம் ஜிஃபேம், வாங்க போகலாம். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் அனலாக தான் இருக்குது வண்டி, குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் ப்ளே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கண்டினியூ டு செட் அப் யுவர் கார், ஓகே என்னோடய கார் ப்ளே வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ இப்போ நம்மளோட கார் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரெடி ஆகிடுச்சு பக்காவா. ஸ்பாட்டிஃபைலேருந்து எடுத்து எல்லாமே நான் என்னென்ன பாட்டு கேட்போனோ இதில் வந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் மேப் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஓகே கொடுத்தா போதும், இங்கேருந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்துருச்சு பாருங்கள், இங்கே எதுவுமே வராது, டேரெக்டாக இனிமேல் அங்கே தான். இதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கு எந்த வேலையும் இல்லை, லாக் பண்ணி விட்டு எரிஞ்சிடலாம். அப்படியே ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு 20 minutes என்னோடய ஃபோனில் காட்டிச்சிச்சு, இங்கே எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போமா, அதே 20 minutes தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. லெட்ஸ் கோ, இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம். தெரியுமா ஜிஃபேமே, சில சமயம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எல்லா வாய்ப்பும் இருக்குது, இந்த வாட்டி நம்மக்கிட்ட வண்டியிலேருந்து எடுத்து எல்லாமே இருக்குது, பைசா மட்டும்தான் கொஞ்சம் பற்றாக்குறை. ஒரு 2000 riyal மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சவுதி அரேபியாவில் பல இடங்களுக்கு, அதாவது ரியாத்திலே இல்லை வேறு வேறு ஊருக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு நல்ல நல்ல பிளேசஸ் நல்ல நேச்சுரலான பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அந்த மாதிரி நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதே அப்படிங்கிறத தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. இல்லைனா சூப்பராக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அல்பஹா அபஹா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் பிளேசஸ் இருக்குது. ஸோ ஒரு 2000 எடுத்துகிட்டு ஒரு 2000-3000 kilometers ஒரு லாங் ரைடு அப்படியே சோலோவாக போயிட்டு வண்டியை ரெடி பண்ணிடலாம். வண்டியில் மேக்ஸிமம் ரெடியாக தான் இருக்குது, வண்டியில் ஒன்றுமே இல்லை ரெடி பண்ணுறதுக்கு, ஸ்டெப்னி மட்டும்தான். அதை மட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா அழகாக நம்ம பாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனையே இருக்கும். கொய்யால இது நீ பண்ணதுக்கு ஸ்டெப்னி இல்லை, அதை பண்ணியிருக்கலாம் மேடம் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். அதை நான் மறந்துட்டேங்க ஆக்சுவலாக, போனேன் ஆக்சுவலாக வாங்கிட்டு வர மறந்துட்டேன் ஸ்டெப்னி, மறுபடியும் பார்த்தா தான் அந்த பக்கம் போகணும். ஸோ அடுத்த வாட்டி அந்த பக்கம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் இதுக்கே போயிடுச்சா, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஜிஃபேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9.5 kilometers தான் காட்டுது, நேராக போவோம். போயிட்டு அவங்கள்ட்டருந்து அவங்க கொடுக்குற ஸ்டாக் வாங்கிட்டு அவங்க என்னென்ன லொக்கேஷன்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒன்று ஒன்றா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். இந்த பெட்ரோல் முடியறதுக்குள்ளே அந்த 5 deliveries வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிடலாம் ஜிஃபன், வாங்க. அப்படி தான் பிளானு, 5 பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா 5 பேத்துக்கும் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேவா, லெட்ஸ் கோ ஜிஃபன். ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம. ஸோ இன்னும் வந்து வெறும் ஒரு 450 meters தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு கிட்ட போகிறதுக்கு. ஒரு நண்பரோட இந்த செடி கொடியெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நண்பருடைய கமெண்ட் தான் ஞாபகம் வந்துருச்சு, என்ன அப்புறம் ஒரு செடி கொடி கூட அங்கே போகும்போது பார்க்க முடியலையே, அப்படியே பேச்சம்பளம் அந்த பாலைவனம் அப்படியே தான் இருக்குது அப்படின்றாங்க. பாலைவனம் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது, பாலைவனம்னு அவர் சொன்னார் இல்லை தெரியல, எனக்கு நான் சொல்கிறேன்னா எனக்கும் தெரியல, கமெண்ட் படித்தேன் பட் ஞாபகம் இருந்துச்சு. என்ன அப்புறம் ஒரு செடி கொடி கூட பார்க்க முடியல அப்படின்றத மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆமாம் நண்பா, என்ன பண்ணுறது, பாலைவனத்தில் இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம், வீடு வீடுன்னு எல்லாம் அந்த காலத்தில் வெறும் பாலைவனம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம், ஒன்றுமே இருக்காது, கேமான்னு சொல்லுவாங்க, குடிசை போட்டு தங்கியிருந்தாங்க, இன்றைக்கி இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு கூட அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ
இருக்குது, என்ன பண்ணுறது, அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் இவங்களே வெட்டிடுறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான மரங்கள், இது வந்து தூசி தும்பட்டை, இந்த மாதிரி தூசி புழுதியை ரொம்ப அப்சர்வ் பண்ணி வைக்கும். நம்ம ஊரில் எப்படி தேவையில்லாத கருவேலி மரைய வெட்டி வெட்டி நம்ம எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வெட்டி கடாசிடுறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் வெட்டாமல் இருக்காங்க, ரோட்டில் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னா, இதே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதில்ல. பட் வீட்டுக்கு வெளியே பொதுவாக யாரும் இதை வளர்க்கணும்னு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே வளர்க்கும் ஆசைப்பட மாட்டாங்க. இந்த ஆலமரம் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வளர்ப்பாங்க. முருங்கைக்கீரை மரம் இருக்குல்ல, அது முருங்கை மரம், அது வளர்ப்பாங்க. அதை விட்டால் பேர்ச்சம்பளம் தான் இவங்க வந்து வளர்க்குறது நிழலுக்காக. அதர்வைஸ் இன்னொன்று வந்து இருக்கும், பாதாம் இலை மாதிரி நல்லா பெருசு பெருசாக ஒன்று வரும், அந்த மரம் ஒன்று வளர்ப்பாங்க. நம்ம கஃபில் வீட்டில் கூட அது இருக்குது. அது என்ன மரம்னு எனக்கு பேர் தெரியல, நான் மறுபடியும் வீட்டுக்கிட்ட போனேன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் கூட காட்டுறேன் அந்த மரத்தை. ஓகேவா? ஸோ பத்தாக்குள்ளே வந்தாச்சு ஜெய்ஃபேம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நல்லா இருக்கே, ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி அப்படியே சைடு விட்டு ஒரே ஒரு டீ கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஜெய்ஃபேம். வாங்க டீ வாங்கிட்டு போயிடலாம். இங்கே டீ இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, லட்சி உள்ளே போய் பார்ப்போமே டீ இருக்கா இல்லையானே. டீ கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்கல. ஸோ கின்ஸாலேயே ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒன்று ஜூஸ் எடுத்துக்கிட்டேன், அடிக்கிற சூடுக்கு வெயிலுக்கு எதுக்கு மறுபடியும் டீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தான் டீ லவர் ஆச்சா, ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்போம். பட் இங்கே சவுதியில் வந்தால் 10 டீலாம் கிடையாது, ஒரு நாளைக்கு 1 அதிகபட்சமே 2 டீ அவ்வளோ தான், அதை தாண்டாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் 1 டீ தான் குடித்தோம். 2 டீ, ஆமாம் 2 டீ தான் வாங்கணும். 1 டீ வாங்கினோம், 50-50 சாப்பிட்டோம், மறுபடியும் 1 டீ வாங்கணும், 50-50 சாப்பிட்டோம், அப்படியே தான் போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான், நம்ம இவங்கள்ட்ட தான் வாங்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல வாங்கணுங்கிறதால இப்போதைக்கு வண்டி அப்படியே ஓரத்தில் வந்து பார்க் பண்ணி நிற்போம். வந்தோடனே தலைவர் கொடுப்பாரு, வாங்கிட்டு நம்ம ராஜா ப்ரோவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்றதுக்காக கிளம்பிடலாம் ஜெய்ஃபேம். வாங்க இப்போதைக்கு இது பண்ணுவோம். இங்கே மெரி மரம் செடி கொடியெல்லாம் பார்க்க முடியாது நண்பா, ஆனால் பாலைவனத்தில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது நல்லாவே செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஊர்லேயாவது அங்கங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தட்டுப்பாடுகள் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இங்கே வந்து அப்படி எதுவும் கிடையாது, ரொம்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க, எப்போ அந்த பெப்சி டப்பா ஓப்பன் பண்ணேன் ஏன்னா புஷுன்னு வேறு எதுவும் சவுண்டு வந்துச்சுன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் சிரிப்பு சிரிப்பாக வந்துடும் அப்புறம் எனக்கு என்னடாது ஐயோ கேனை வந்து. ஸோ விவசாயம் ஆனால் விவசாயம் ஆனால் நல்லா செழிப்பாக நடக்கும். எனக்கும் ஒரு நாள் ஆசை, போகும்போது பாலைவனத்துக்கு நடுவில் பார்ப்போம், அப்படியே பச்சை புசுன்னு இருக்கும் ஒரு பாக்ஸ் டைப்பில், என்னடான்னு பார்த்தாங்க விவசாயம் நடந்துகிட்ருக்கோம். கிட்ட போய் உள்ளே போய் பார்க்கணும், எப்படி பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாம் கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். அந்த இடத்துல போகிறதுக்கான வழி எங்கே இருக்குன்னே தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியாது பாலைவனத்தில் போகும்போது எப்படி எப்படி உள்ளே பூந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரோட்டில் வந்து ஈஸியாக பார்த்துருவோம், பட் கிட்ட அந்த வழி கண்டுபிடிச்சி உள்ளே போகிறதுக்குள்ள போதும் போதுன்னு அங்கேயே அதை நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹவ் ஃபன், குடிப்போம். அவங்க இப்படி வந்தோடனே இப்போ வாங்கிட்டு கிளம்பலாம் ஜெய்ஃபன். சூப்பர் மேப்பே, ரொம்ப தேங்க்யூ வழி காமிச்சதுக்கு. யுவர் ஃபீட்பேக்கா? இந்த ஃபீட்பேக் ஓகே, இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஓகே, டாட்டா, பை பை. இவன் வந்துட்டான், நான் கூட இதுதான் பில்டிங் நினச்சிட்டு இருந்தேன், இது கிடையாதுங்க அந்த பில்டிங்கு. என்னடா நானும் முழிச்சிக்கிட்டு இருக்கேன், எப்பட்றா இது மிஸ் ஆச்சு, எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னு. வண்டி பாருங்களேன், பல பலன்னு கழுவி வச்சுருக்கேன் ஜிஃபேன், நல்லா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆஹா, எப்பட்றா ஏமா மிஸ் ஆனா, கண்ணாடி ஏற்றிருந்ததில்ல அதனால் தெரிஞ்சிக்கல. மற்றபடி வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜிஃபேம், பக்காவை பார்த்து சொல்லுங்கள். இப்போ தலைவர் எடுக்க போயிருக்காரு. இந்த மாதிரி இடத்துல தான் ஆக்சுவலாக நம்ம ரூம் பார்க்கணும். பட் இங்கெல்லாம் ஃபேமிலியும் இருக்கிறாங்க, தனியாகவும் இருக்கிறாங்க. ஏரியா கொஞ்சம் டேஞ்சராக என்னன்னு சொல்லி தெரியல நைட்டில், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் என்ன, இந்த மாதிரி இடத்துல பார்க்கிங் பிரச்சனை எப்படி வருன்றது உங்களுக்கு தெரியுதா? இப்போ எல்லோரும் வேலைக்கு போயிருக்காங்க, அதனால் ஒன்றும் இல்லை, அங்கங்கேயும் சட்டி தூக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைக்காக எல்லாருமே வருவாங்க பாருங்கள், ஜே ஜே ஜேஜேன்னு எல்லோரும் ரொம்பிடும். பார்க்கிங் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். தலைமை மட்டும் முதல்ல பொருள் வாங்கிட்டு கிளம்புவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மி ரெஸ்டாரண்ட்டில் வந்து தலைவரை இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டுட்டு என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஸோ அவரோட காசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ வாங்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு நாளைக்கு அவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது நம்ம பண்ணிடலாம், அதாவது கொடுத்துடலாம் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா சேஞ்ச் இல்லையே, என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். துருக்கி ஜாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க துருக்கி ஜாமு இன்னும் நாலஞ்சு ஐட்டங்கள்லாம் சீட்டு கடியில் அங்கே பின்னாடி கிடக்கு, நமக்கு டெலிவரி பண்ண சொன்னாங்களே அது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறேன். அதில் ஒரு லொக்கேஷனை இவரை இறக்கி விட்டதுலேருந்து 4 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ அதை கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலாம் ஜீஃபம், லெட்ஸ் கோ. ஸோ பக்கவா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து முடிச்சாச்சு, நம்ம இறக்கி விட்ட ராஜாபுரம் இறக்கி விட்ட இடத்துல 4 கிலோமீட்டர் தான். அடுத்து அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி முடிச்சுன்னா அங்கேருந்து செகண்ட் லொக்கேஷன் ஆன் பண்ணேன், ஒரு 5.1 கிலோமீட்டர் சம்திங், ஒரு அரௌண்ட் 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்துச்சு. அந்த லொக்கேஷனுக்குமே தாண்டி வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிருக்கும், எத்தனை கிலோமீட்டர் பாக்கி இருக்குன்னு. 1.9 கிலோமீட்டர் தான் இருக்குது, 4 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். தலைவருக்கு ஃபோன் அடித்தேன், எவ்வளோ நேரத்தில் வருவீங்க,
நானும் 10 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு ஆக்சுவல் டைம் வந்து 12 நிமிஷம் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ 10 நிமிஷத்தில் வருவேன்னு சொன்னேன். சரி ஓகே வாங்க வாங்க, நான் லொக்கேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு போயிட்டு 2 க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமுங்கிறேன். அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ கண்ட க்ரீம் வச்சுருக்காங்க அவங்க, என்ன க்ரீம் வச்சுருக்காங்க தெரியுமா, இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, நமக்கு என்ன, நமக்கு தேவை டெலிவரி, டெலிவரி கொடுத்தா காசு, போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போய் அவனுக்கு டெபாசிட் பண்ணி அனுப்பிச்சி விட்ற வேண்டிதான். ஸோ இப்போ வாங்க செகண்ட் டெலிவரி முடிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் 3-4 லொக்கேஷன் இன்னும் இருக்குது, அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவோம் வாங்க. ரெண்டாவது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அந்தாண்ட சைட்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் டெலிவரி, 12 கிலோமீட்டர் காட்டுது. போக கிலோமீட்டர் ஏறிக்கிட்டே இருக்கேன், என்னடா இது. சரி ஓகே வாங்க, 12 நிமிஷம் காட்டுது, 12 கிலோமீட்டருக்கு 20 நிமிஷம் காட்டுது, 12 கிலோமீட்டருக்கு. ஸோ இப்போ வாங்க சார் சார்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டனை போட்டு இது இப்போ நம்ம எடுத்துன்னு போவோம், போயிட்டு நேராக டெலிவரி பண்ணிட்டு வருவோம். இது வந்து தேர்ட் டெலிவரி. ஸோ மொத்தம் நம்மள்கிட்ட 5-6 கொடுத்துருக்காங்க, எத்தனை முடியுதுன்னு பார்ப்போமே. ஆக்சுவலாக இன்னொன்று பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அவங்களுக்கு பண்ணலான்னு பார்த்தேன் 8 கிலோமீட்டர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிளம்பிட்டாராம், உம்ரா பண்ண போயிருக்காராம், மக்காவுக்கு போயிருக்காராம், அதனால் சாட்டர்டே தான் வருவாராம், அதனால் ஒன்று போஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. 3வது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன்னு கேட்பேன், இப்படியே நல்லபடியாக முடிஞ்சிக்கிட்டே இருந்தால் சரி தான். இத்தனோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க, என்னத்தன்னு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஃபோன் அடிக்கிறேன் பிஸி 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 பிஸின்னே வந்துட்டுருக்கேன். தலைவன் நம்ம காலியும் பார்க்க மாட்டான், வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரன். ஸோ இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கான், வெயிட் பண்ணுவோம், வேறு என்ன பண்ண முடியும், வந்ததுக்கு கொடுக்காமலும் போக முடியாது. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது இந்த ஏரியா, வர சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கால் அடித்தாலும் லைன் பிஸின்னு கட் ஆகுது. அவனுக்கு நான் டேரக்ட் கால் பண்ணுறேன், அப்படி லைன் பிஸின்னு கட் ஆகுது. என்ன கருமன்னு புரியலைங்க, ரெண்டுலேயும் கன்பட்டால் லைன் பிஸின்னு வருது, ஒன்றும் புரியலையே. ஏதாவது ஒன்றாவது அவன் அடித்தா அவனுக்கு இன்டிமேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன், முடியலைங்க. அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போ தலைவர் தூக்குறாரோ நாங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 முடிச்சாச்சு, இப்போ 4வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம், குர்துபான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நேரடியாக குர்துபாவுக்கு போவோம், குர்துபாவுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம். குர்துபா அண்டு முன்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அப்படி டக்கு டக்குன்னு நம்ம முடிப்போம். ஓகேவா, லெட்ஸ் கோ ஜி ஃபேம். அங்கேயே 2 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த 2 முடியுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ 4வது இடத்துக்கு ஓடிட்டுருக்கோம். அதுக்கான லொக்கேஷன் தான் இங்கே ஓடிட்டுருக்கு. 21 கிலோமீட்டருக்கு 29 மினிட்ஸ் ஆகுமா, 9:16 இப்போ நான் ரீச் ஆகும் காட்டுது. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். ஜி ஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் முடிச்சாச்சு, இப்போ 5th ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டுருக்கோம். 5th ஆர்டருக்கு வந்து இன்னும் 5.6 கிலோமீட்டர் 9 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடுவோம் காட்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கேங்க. 5வது ஆர்டருக்கு ஃபோன் பண்ணியாச்சு, ஓகே லொக்கேஷனுக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5வது ஆர்டருக்கு போகிறோம், நம்மளாவது துருக்கி ஜாம் மட்டும் தான் விற்கிறோம். சரி ஓகே ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து என்னென்னமோ விற்கிறாங்க ஜிஃபேமே, அது எப்படி நான் என் வாயில் சொல்கிறது, எது எதுக்கோ டைமிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, அதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே அந்த மாதிரி க்ரீமு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்கிறானுங்க, அதையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு நிகழ்ச்சி நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர் 9 மினிட்ஸில் போயிடுவோன்னு காட்டுது. போயிட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு சார் சார்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து ஜனதீரியான்னு சொல்லி இங்கே பக்கத்தில் ஒன்று, அந்தாலும் என்னென்னா 1 மணி நேரம் ஆகுன்றாரு, அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. லெட்ஸி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்துச்சுன்னா 6வது டெலிவரி முடிச்சுட்டு போயிடலாம், பட் பார்ப்போமே இது என்ன நடக்குது அப்படின்னு. சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம நேராக கிளம்புவோம், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லுது. இப்போ தெரியுதா அந்த டச் வச்சது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டெலிவரி பண்ணுறதுக்கு ஃபோனே யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே ஜிஃபம் வாங்க இப்போ 5வது டெலிவரியை முடிக்க போவோம். 5வது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுங்க, ஜனதிரியா பக்கம் இருக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஜனதிரியா பக்கம் இருக்கிறோம். இதே ஏரியாவில் இன்னொருத்தர் ஆக்சுவலாக இன்னொரு 19 கிலோமீட்டரில் சிட்டி விட்டு இங்கே நான் இருக்கிறதே அவுட்ரு, இங்கேருந்து இன்னும் அவுட்டரில் ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 ஆயிடுச்சுன்னா ஒரு இப்போ 150 ரியால் சம்பாரிச்சோமா, அது ஒரு 180 ரியால் இன்றைக்கி சம்பாரிச்சமாக இருக்கும். 30 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம், 150 ரூபா தூக்கி கலாட்ட போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, பிகாஸ் அந்த தலைவர் வந்து வண்டி ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சிட்டி விட்டு இன்னும் 100 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்காராம், வரதுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகும் அப்படின்றாரு. சரி அப்போ அது செட் ஆகாது, நான் கிளம்புறேன் நாளைக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டாரு, பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து ரூமுக்கு போகிறோம் ஜிஃபேம். ஸோ வாங்க நேராக இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். ஐயோயோ எந்த பக்கம் யார் வரானே ஒன்றும் தெரிய மாட்டேது, கண்ணா பின்னான்னு வராங்க, ஒரு சிக்னல் இல்லை ஒன்றும் இல்லை. எம்மாடி இப்படியும் ரோடுங்கள்லாம் இங்கே நிறைய இருக்கும், பார்த்து உஷாராக ஓட்டணும் ஜிஃபேமே. ஓகேவா வாங்க போகலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சுங்க, அண்ணன் வரும்போது அந்த அண்ணன் வந்து தக்காளி சாதம் வச்சிட்ருக்கோம், அதாவது தக்காளி தாளித்த சோறு மாதிரி. ஸோ தக்காளி சோறுன்னு சொன்னிச்சு வச்சிட்ருக்கோம். வரும்போது முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு இருக்குது தொட்டுக்கிறதுக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஒரு 3 முட்டை 2 ரியாலுக்கு 3 முட்டை கொடுப்பாங்க. 2 ரியாலுங்கிறது 44 ரியாலுங்க,
44 ரூபா வருது. ஸோ அதுக்கு முன்னே 3 முட்டை தான் இங்கே. இப்போ நம்ம ஊரில் என்ன அப்டேட் போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். குறிப்பாக சென்னையில் 3 முட்டை, இப்போ 1 முட்டை என்ன விலைன்றதுன்னு சொல்லுங்கள். வாங்க முதல்ல இப்போ இங்கேருந்து முதல்ல வாங்கிட்டு கிளம்புவோம். செம்ம டயர்டுங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு அனதர் டே அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னடா ஃபைனல் வீடியோவுக்கு டேரெக்டாக மார்னிங் ஆகிடுச்சு அப்படிம்பீங்க. எஸ், இப்போ தான் வந்து இட்லி வாங்கிட்டு வந்து சென்னை சாப்பிட்டோம். நேற்று நைட்டு இருந்த டயர்டுக்கு எப்போ வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எடிட் பண்ணும் போது தான் பார்க்குறேன், என்னடா லாஸ்ட்ல டாடா பை பை லவ் யூலாம் சொல்லுவோமே அதெல்லாம் காடவே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, எஸ் நம்ம வந்து எடுக்கவே இல்லை, ஷூட்டே பண்ணலை. தக்காளி சோறு மாதிரி வச்சுருந்துச்சான்னு சொன்னல நைட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சூப்பராக எல்லாம் ரெடியாக இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்தே போட்டாங்க. நான் அப்புறமா எடிட் பண்ணுறப்ப பார்க்குறேன், எண்டிங் வந்து நம்ம ஷூட் பண்ணல, சரி ஓகே விட்டுதல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஷூட் பண்ணி அட்டாச் பண்ணி பேட்ச் ஒர்க் பார்த்துடலாம், பேட்ச் ஒர்க் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகிடுச்சு அண்ட் வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். அண்டு இன்னையிலேருந்து 1 நாள் கூட லீவு போடாமல் வண்டி நான் ஸ்டாப் ஓட போகுது அப்படின்றத நான் சொல்லுவேன். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கரெக்டாக தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட்டும் இருக்குது, பெரிய பெரிய லாங் ரைடும் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னதுன்னு, அது எதுக்கு என்ன ரைடு அப்படின்றதையும் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் ஜெய்ஃபேம். ஸோ நேற்று நம்ம இந்த வ்ளாகில் நம்ம எவ்வளோ இன்கம் எடுத்தோம், பகல் வரைக்கும் எதுவுமே எடுக்கலை கரெக்டாக. அப்புறம் நைட் வந்துச்சு பாருங்கள், ராஜா ப்ரோ விட்டுட்டு 6 ஆர்டர் கொடுத்தாங்க, அதில் 5 ஆர்டர் சார் 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 சார்னு பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. ஸோ 150 ரியால் கொடுத்தாங்க, வச்சுருக்கேன், இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன். 150 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு, நம்மளோட டார்கெட் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு மேலே ஃபுட்டு டெலிவரிலாம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதும் எனக்கும் தெரியல. லெட்ஸ் சீ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இதிலே சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபாக தட்டி விட்டுக்கோங்க. பாய்.